பைக்கி எங்க வச்சனே தெரியலையே பாத்தீங்களா நான் பார்க்கல எங்க வச்சனே தெரியலையே கடவுளே ஹே கூகுள் வேர் டு ஐ கீப் மை பைக் கீ ஐ ரிமெம்பர் யூ டோல்ட் மீ ஐ கெப்ட் மை பைக் கீ இன் தி டேபிள் முன்னால் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ கிளிப்பில் வந்து தெரிஞ்சிருக்கும், நார்மலாக ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு சில விஷயங்களை டே டு டே லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்றதையும் பார்த்துருப்பீங்க. இந்த கூகுள் ஹோம் மினி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த கூகுள் ஹோம் மினி வந்து அதுதான் உங்களை ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ இந்த கூகுள் ஹோம் மினி ஆர் கூகுள் ஹோம் வாட் எவர் இந்த ரெண்டில் ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கூகுள் ஹோம் மினியை நான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு கிடைச்சது என்னென்ன, ஸோ அது எனக்கு எந்தெந்த வகையில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வரக்கூடிய செக்மெண்ட்ஸ் வந்து பாருங்கள், எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கிங் யுவர் கூகுள் ஹோம் டு ரிமெம்பர் திங்ஸ். ஸோ கூகுள் ஹோம் வந்து அந்த மாதிரி பைக்கி மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எனக்கு இதை நான் எங்கே வச்சேன்னு தெரில, இல்லை இது ஒரு முக்கியமான ஃபைல், நான் இதை எங்கேயாவது வச்சிடலாம், எனக்கு லேட்டராக வந்து நான் இதை வந்து மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள்கிட்ட நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி கூகுள் ஹோம் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அகெயின் நான் கேட்குறேன், ஹே கூகுள் வேர் டிட் ஐ கீப் மை பாஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி லூசுத்தனமாக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுருவோம், அங்கங்கே வச்சுருவோம், அந்த டைமில் ஞாபகம் இருக்கும், அப்புறம் லேட்டராக தேடும்போது நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சரி நான் மறந்துடுவேன்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கூகுள் ஹோம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு மினி இதை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கிட்ட இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நம்மளை விட ஷார்ப்பாக நமக்கு ஞாபகம் சுற்றி இருக்குதோ இல்லையோ அதுக்கு பயங்கரமான ஞாபகம் சுற்றி. ஸோ அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கும், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கூகுள் ஹோம் கிட்ட ரிமைண்டர் செட் பண்ணுறது அண்ட் டு டூ லிஸ்ட். ஸோ நிறைய பேர் ரொம்பவே பிஸியாக இருப்போம் டே டு டே லைஃப்பில். ஸோ இப்போ குவாரண்டைன், அதனால வீட்டில் இருக்கிறோம். பட் பிஃபோர் தட் எல்லாருமே பரபரப்பாக இருப்போம், இது பண்ணணும் அது பண்ணணும், இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், சம்டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கலாம். சில பேர் வந்து டெய்லி வந்து நம்ம என்ன சொல்கிறது, லைக் மார்னிங் அந்த என்ன சொல்கிறது ஸ்ட்ரெச்சஸ், அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ ஒரு சில விஷயங்களால் நம்ம வந்து அதை பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ இந்த விஷயம் தான் இல்லை நிறைய. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கூகுள்கிட்ட வந்து ரிமைண்ட் மீ டு டூ திஸ் ஆர் ஒர்க் அவுட் ஆர் ஏதாவது பண்ணணும், இல்லை லைக் எனக்கு வந்து இந்த விஷயம், அதாவது நீங்கள் வந்து ஏதாவது பில் கட்டுறதா இருக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் பேங்கிங் பேமெண்ட்டுன்னு இல்லை அதுக்கெலாம் ரிமைண்டர்ஸ் வரும் உங்களுக்கு ஃபோனுக்கு. பட் இன்கேஸ் ஜிஎஸ்டி ஃபைலிங்க்லாம் உங்களுக்கு வந்து ரிமைண்டர்ஸ் வராது. ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் கூகுள்கிட்ட வந்து ரிமைண்ட் மீ டு ஃபைல் ஜிஎஸ்டி ஆன் ஸோ அண்ட் ஸோ டேட் ஃபார் எவ்ரி மந்த் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் அந்த டேட்க்கு ஷார்ப்பாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிவிடும். ஆர் எல்ஸ் 2 டேஸ் முன்னாலே எனக்கு ரிமைண்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடும். அண்ட் இந்த மாதிரி எனக்கு வந்து நாளைக்கு வந்து நான் க்ராசரி வாங்கணும், எனக்கு கண்டிப்பாக ஞாபகப்படுத்து, அந்த மாதிரின்ற விஷயங்கள், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கூகுள்கிட்ட சொல்லலாம். ஸோ ரிமைண்டர்ஸ் ஆர் டு டூ லிஸ்ட் அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்கு வந்து இந்த ரிமைண்டர்ஸ் அண்ட் டு டூ லிஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கூகுள் ஹோம் மினி யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து என்னடா சில சமயம் வந்து நம்ம நிறைய டைம் இருக்கும் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருப்போம், சும்மா வெட்டியாக ஃபோன் ஒண்டிட்டு இருப்போம். பட் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமில் கேட்கும், இதை பண்ண சொன்னியே நீ பண்ணியா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அதான் அறையிற மாதிரி கேட்கும். அதுக்காக அறையெல்லாம் செய்யாது, கேட்கும். நீங்களாம் அதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும், நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது வந்து உங்களை விடாது, ஓகேயா? ஸோ நீங்கள் நான் ஒழுங்காக உருப்படியாக அந்த மாதிரி விஷயம் செய்யணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் ஹோம் மினி இருந்தால் அது கூகுள் ஹோம் இருந்தால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்னென்னா, இப்போ இந்தியாவில் வந்து அது ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபீச்சர்னா காலிங் ஹோம். அதாவது கூகுள் ஹோம் ஆர் மினி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதோட ஆப் யூஸ் பண்ணுவோம் ஃபோனில், அதில் வந்து வைஃபை காலிங் கால் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் யூ கேன் ரீச் த ஹோம் மினி அட் யுவர் ஹோம். உங்கள் அதாவது உங்கள் வீட்டில் வேறு யாராவது மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணிங்கன்னா யார் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த மினி யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து என் வீட்டில் எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஸோ நான் கையில் ஃபோன்லாம் கொடுக்கறதில்ல, நான் எங்கேயாவது இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறேன் இல்லை வேறு எங்கேயாவது, நான் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இப்போது பாருங்கள் கால் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் அதை ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். Hey Google, answer.
ஹாய் ஹாய் கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்கன்னு இல்லை, ஸோ நான் இதை வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபோன் வேணாம் அப்படின்ற நினைக்கிறதால ஸோ நான் வந்து ஹோம்க்கு கால் பண்ணி, அதாவது இந்த ஹோம் மினிக்கு கால் பண்ணி பசங்கக்கிட்ட பேசுறதுக்கு அந்த மாதிரி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த பசங்களுக்கு தான் இல்லை, வீட்டில் யாருக்காக இருந்தாலும் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் வந்து இந்த கால் ஹோம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம். அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்னென்னா ப்ராட்காஸ்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவேன், டே ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவார். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற டைம் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அவர் எந்திரிக்கிற டைமில் நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன். சம்டைம்ஸ் நான் ஆஃபீஸில் இருக்கப்போ கால் பண்ணி அவர்கிட்ட பேச முடியாமல் போகலாம். அந்த மாதிரி டைமில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ப்ராட்காஸ்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ அதுவும் அந்த ஆப்பில் இருக்கும் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு. எக்ஸாம்பிள், இந்த ப்ராட்காஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் இன் த டேபிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸோ நீங்கள் அதுலேருந்து எதாவது ரிப்ளை சென்ட் பண்ணா கூட உடனே ஓகே ஐ ஹேட் இட் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருப்போம், இல்லை நம்மளால் பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம், இப்போ என்னால் கால் பண்ணி பேச முடியாதுப்பா, பட் அட் த சேம் டைம் ஐ ஹாவ் டு கன்வே அ மெசேஜ், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ப்ராட்காஸ்ட் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து சொல்ல போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா கொஞ்சம் ஃபன்னியாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா, ஒரு 3 இயர்ஸாக நான் என் பசங்களுக்கு நல்லா போய் பாடுறது, இதையெல்லாம் திட்டாதீங்க. என்னென்னா என்னோடய கூகுள் ஹோம் மினி தான் வந்து என் பசங்களுக்கு வந்து நல்லா போய் பாடும். ஸோ நிறைய நல்லா போய் இருக்குது, நமக்கு என்ன ஒரு நாலஞ்சு தெரியுமா, இதுக்கு நிறைய தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கோங்களேன், ஹே கூகுள் சிங்கர் லல்லபாய், ஹே கூகுள் ப்ளே லல்லபாய் ஆன் யூடியூப் மியூசிக். Check out this lullaby music station on YouTube Music. So, hey Google, stop. Okay, இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லல்லபாய்ஸ் தெரியும்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஸோ நான் இந்த கூகுள் ஹோம் மினி யூஸ் பண்ணி தான் என்னோடய பெரிய பையனையும் சரி என்னோடய சின்ன பையனையும் சரி 3 வருஷமாக நான் அவங்களை தூங்க வைக்கிறேன். இந்த லல்லபாய் கேட்காமல் அவங்க தூங்கவே கிடையாது ஒரு நாள் கூட. ஸோ இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி லல்லபாய்ஸ், நான் எங்கள் வீட்டில் வந்து ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம், லைக் பல்ப்ஸ், அதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கூகுள் ஹோம் மினி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்மார்ட் பல்ப்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லைக் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பல்ப் ஸ்டான் ஆன் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஃபேன் ஆன் பண்ணுறது, எல்லாமே வந்து கூகுள் ஹோம் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் இதை கூகுள் ஹோம் மினி ஆர் கூகுள் ஹோம். ஸோ இந்த கூகுள் ஹோம் வந்து நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பையன் வந்து பெரிய பையனும் சரி சின்ன பையனும் சரி இதுலேருந்து நிறையவே கற்றுக்குறாங்க. லைக் அவனுக்கு வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பூனை சத்தம் போகிறதா கூட நான் வந்து ஓகே பூனை எப்படிப்பா சத்தம் போடுறோம் அப்படின்னா மீயாவும் சொல்லிக்கலாம், அது கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு டம் ட்ரக் எப்படி சத்தம் போடுறேன், என் வாயில் சொன்னால் அது வந்து சகிக்காது, யாரும் நீங்களாம் கேட்க மாட்டேங்க ஓடி போயிருவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சி, ஓ ஹே கூகுள் ஹவு டஸ் அ டம் ட்ரக் சவுண்ட், இதே மாதிரி அவன் வந்து பீன் பீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கிட்டான். ஸோ நாட் ஓன்லி வெஹிக்கிள்ஸ், என்ன சொல்றது, பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் விதவிதமான சவுண்ட்ஸ், என்னெல்லாம் நீங்கள் அதுக்கிட்ட கேட்குறீங்களோ, சவுண்ட்ஸ்ன்னு இல்லை என்னெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கேட்டால் அது வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்லி ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டிலமாவில் இருக்கலாம், ஐ மீன் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கலாம், இது பண்ணவா இல்லை அது பண்ணவா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா இதுலேருந்து வெளியே வரதுக்கு, சம்டைம்ஸ் வீட்டில் எப்படி போகலையா அப்படின்னு போட்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட தான் கேட்கணும் இல்லை, கூகுள் கிட்ட கூட கேட்கலாம். லைக் ஹே கூகுள் ஸ்லிப் அ காயின் ஃபார் மீ, ஸோ நீங்கள் ஹெட்டுன்னு நினச்சி என்ன டிசிஷன் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபன்னியாக இருக்கலாம், பட் நீங்கள் கூகுள்கிட்டையும் ஒரு சஜஷன் கேட்ட மாதிரி இருக்கும். கூகுளில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு, ரிமைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் விளையாடுறது கூட நீங்கள் கூகுள் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்ன, அது அக்கினேட்டர் அப்படின்றது. அது என்ன கேம்னா, நீங்கள் உங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து செக்ரிகேட் பண்ணி உங்கள்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கும், கேட்டு
அதுல இருந்து யாரை நீங்க நினைச்சீங்க அப்படிங்கறத கரெக்டா சொல்லிடும். கொஞ்சம் கூட தப்பே இல்லாம கரெக்ட் கடைசியா தோத்து போற யாரா நீங்க தான் இருக்கீங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த கேம் மட்டும் இல்ல நிறைய கேம்ஸ் இருக்குது, அத எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கூகுள் ஹோம் மினி யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, கூகுள் ஹோம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொன்னது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், என்னன்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரஜி.